इंद्रा गांधी ने अपना सोना जब जंग हुई थी अपना सोना देश को दिया मेरी मां का मंगलसूत्र इस देश को कुर्बान हुआ है वडम राहुल மற்றும் பிரியங்கா காந்தியோடு உரையை கேட்பதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதிரது அவர்கள் எங்க சென்றாலும் லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் முக்கியமாக ஒரு அரசியல் கட்சி பயந்து நடுநடுக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஏப்ரல் நான்காம் தேதி காங்கிரஸுடைய மெனிபெஸ்டோ வெளிவந்த உடனேயே பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய மெனிபெஸ்டோவை பற்றி பேசவில்லை கடந்த பத்தாண்டுகளில் அவர் என்ன செய்தார் என்று பேசவில்லை அவருடைய டெவலப்மெண்ட்டை பற்றி பேசவில்லை இந்த நாட்டு இளைஞர்களை பற்றி வேலை வாய்ப்பை பற்றி விலைவாசியை பற்றி பேசவில்லை ஆனால் அவர் பேசிய ஒரே நீங்க கேட்டீர்கள் உங்களுக்கு புரிய வரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியை பறிக்கப் போகிறது காங்கிரஸ் இந்த நாட்டிற்கக்கூடிய பெண்கள் கையில் இருக்கக்கூடிய நகையை பறிக்கப் போகிறது காங்கிரஸ் உங்களிடம் இரண்டு வீடு இருந்தால் அந்த ஒரு வீட்டை பறித்து வீடு இல்லாத நபர்களுக்கு கொடுக்க போகிறது காங்கிரஸ் உங்களிடம் இரண்டு கார் இருந்தால் ஒரு காரை பறித்து இல்லாத நபருக்கு கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் இந்த இஸ்லாமியர்களுக்கு நாட்டின் வளத்தை நாட்டின் வெல்த்தை சுரண்டி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறது காங்கிரஸ் இது போன்ற பல்வேறு பொய்களை இது எல்லாமே மேனிஃபெஸ்டோவில் எழுதியிருக்கும்படி பிரைம் மினிஸ்டர் மோடி கூறினார் அவர் மட்டுமல்ல யூனியன் மினிஸ்டர்கள் கூறினார்கள் இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் கூறினார் அமித்ஷா அவர்கள் கூறினார் அதை ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்திய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை எதிராக ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அல்ல பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த பதில் இன்னும் அதிவேகமாக வைரலாக தொடங்கிவிட்டது ராகுல் காந்தியுடைய பிரியங்கா நீங்க அந்த காட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் இந்த காட்சியை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தியுடைய ரேலிகளுக்கு மக்கள் தானாகவே அலைமோதி அவர்களை பார்ப்பதற்கு அவர்களை கேட்பதற்காக முன் வருகிறார்கள் என்று அப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டில் சாசனத்தில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோதியுடைய அந்த உரை அக்கிபார் சார்சோபார் போலியான வார்த்தையார்

इंदिरा गांधी ने अपना सोना जब जंग हुई थी अपना सोना देश को दिया मेरी मां का मंगल सूत्र इस देश को कुर्बान हुआ है கடந்த எழுபது ஆண்டுகளில் ஐம்பத்தி அஞ்சு ஆண்டுகள் காங்கிரஸ் சாசனம் இருக்கு யாராவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் தாலியை பறித்தார்களா நகையை பறித்தார்களா வீட்டை பறித்தார்களா காரை பறித்தார்களா அல்ல இஸ்லாமியர்களுக்கு தான் சொத்தை பறித்து பங்கு போட்டு கொடுத்தார்களா கிடையாது என்னுடைய தாய் இந்த நாட்டிற்காக தன்னுடைய தாலியை அறுத்த பெண்மணி அந்த பெண்மணியை பார்த்து எந்த அளவில் இந்த நாட்டிற்கு பிரைம் மினிஸ்டர் மோடி தவறாக பேசியிருக்கிறார் என்கிற அந்த உரையை பேசிய உடனே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இதே பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் பிரியங்கா காந்தியுடைய இந்த பதில் அதாவது மங்கள் சூதுகா ஜூட்டா முட்டா சேர்க்கே இசி பகானே चमकाने ராஜ்நீதி गए हैं அதாவது மங்கள் சூற்று தாலி என்கிற வார்த்தையை வைத்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி ஓட்டை சேகரிக்க வந்து விட்டார் என்று அவர் கூறியிருக்கிறார் இது மட்டுமல்ல எந்த விதமான சொத்தை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இதையும் கூறியிருக்கிறார்கள் ராகுல் காந்தியுடைய கேள்விகள் அவர் எடுக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்க பார்க்கும் போது ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த மேனிபெஸ்டோவை காட்டும் போது ஹிந்து கோ மந்திர் ஜானேசே ரோகா ஜாயகா ஹனுமான் சாலிசா படனே படனேசே ரோக்கா ஜாயே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பிஜேபி உடைய வார்த்தைகள் அதாவது காங்கிரஸ் கொண்டு வந்த வந்திபெஸ்டோவை பற்றி பேச முடியவில்லை அவர்கள் கொண்டு வந்த அந்த வார்த்தைகளுக்கான பதில் கொடுக்க முடியவில்லை ஆனால் அதை திரித்து அப்படி காங்கிரஸ் வந்துவிட்டால் இந்தியா அலைன்ஸ் வந்து விட்டால் நீங்க கோவில் போனீர்கள்லாம் உங்களை கோவில் போக விடாமல் தடுப்பார்கள் ஹனுமான் சாலிசா என்கிற அந்த பஜனையை பாடுவதற்கு கூட உங்களை தடுப்பார்கள் இந்தியா ஒரு இஸ்லாமிக் நாடாக மாற்றப்படும் என்கிற பல்வேறு விஷயங்களை கட்டமைத்து வருகிறது ஒரு அரசியல் கட்சி அவர்களுடைய என்னுடைய தாய் இந்த நாட்டிற்கு தன்னுடைய தாலியை அறுத்த பெண்மணி என்று கூறினாரோ அந்த வார்த்தை பல்வேறு நபர்கள் காதுகளில் ஒழிக்க தொடங்கிவிட்டது எந்தெந்த விஷயங்களை வைத்து உண்மையான விஷயங்களை மாற்றிவிட்டு எந்த விஷயம் இந்த நாட்டுக்கு தேவை என்று ஒரு பொய்யான புரொபகேண்டாவை திணிக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் ஏன் நீங்க விலைவாசியை பற்றி பேசுவதில்லை வேலைவாய்ப்பை பற்றி பேசுவதில்லை இந்த நாட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த உண்மையான பிரச்சனைகளை பற்றி நீங்க பேசாமல் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க பேசி வருகிறீர்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பிரியங்கா காந்தியுடைய இந்த உரை பிரியங்கா காந்திக்கு வந்த அந்த கூட்டம் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த பொய்யான போலியான வார்த்தையை எக்ஸ்போஸ் செய்து விட்டது எந்த மேனிஃபெஸ்டோவில் எந்த விதமான தாலியை பற்றியும் எழுதவில்லை இஸ்லாமியர்களுக்கு சொத்து கொடுக்கும்படியும் எழுதவில்லை ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இந்த நாட்டு மக்களுக்கு நமத்தியல் ஒரு கம்யூனல் ஆங்கலை திரித்திருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோதி என்று இந்திரா காந்தி இந்த நாட்டிற்கு தேவைப்படும் போது தன்னுடைய நகையை இந்த நாட்டிற்காக கொடுத்த பெண்மணி நீங்க மற்றவர்களிடமிருந்து நகையை பறித்து கொடுக்க போறார்கள் என்று குற்றச்சாட்டு எடுத்திருக்கிறீர்கள் பிரியங்கா காந்தி பேசியதை நீங்கள் கேட்டு இந்திரா காந்தி நே அப்னா சோனா ஜப் ஜங் ஹூ தி அப்னா சோனா தேஷ் கோ தியா மேரி மா கா மங்கல் சூத்ர இஸ் தேஷ் கோ குர்பான் ஹுவா ஹே சான் பித்ரோதா காங்கிரஸின் ஒரு மூத்த தலைவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை பிஜேபி எந்த இன்ஹெரிடன்ஸ் டாக்ஸை பற்றி பேசியதோ அதே இன்ஹெரிடன்ஸ் டாக்ஸை பற்றி இங்கே அவர்கள் மீதே குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்கள் ஜெயராம் ரமேஷ் இதை பற்றி பல்வேறு இடங்களில் எடுத்து வைத்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை பிஜேபி தான் இந்த இன்ஹெரிடன்ஸ் டாக்ஸை பற்றி பேசியிருக்கிறார்கள் இன்னைக்கு இவர்கள் எங்கள் மீதே குற்றச்சாட்டை எடுத்து வைக்க முன்வந்துவிட்டார்கள் இதை விட்டு மீண்டும் ஒரு அதே தாலி என்கிற பிரச்சனையை முடித்து விடலாம் பிரியங்கா காந்தி பேசிய இந்த உரைக்கு பின் ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏன் ஒட்டுமொத்த பிஜேபி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் மோடி தரப்பிலிருந்து பதில் வந்திருக்க வேண்டும் பிஜேபி தரப்பிலிருந்து பதில் வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பேசியது அனைத்துமே பொய் என்று ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரிந்ததற்கு பின்பு அவர்கள் கெடுக்க வைக்கக்கூடிய கேள்விகளை கேட்டதற்கு பின்பு இவர்கள் அமைதியாக இருக்க தொடங்கிவிட்டார்கள் நாங்கள் இன்டர்நெட்டில் போய் மங்கள் சூத்ர ஸ்னாச்சிங் என்று மட்டும்தான் எழுதினோம் இதற்கு பின்பு எங்களுக்கு முன் வந்த பல்வேறு விஷயங்கள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி காசியாபாத் அதாவது பிஜேபி யின் சாசனம் இருக்கக்கூடிய அதே மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்மணுடைய தாலியை அறுத்து சென்று விட்டார்கள் திருடர்கள் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இன்னொரு பெண்மணியுடைய தாலியை பறித்து சென்று அந்த கதையும் வெளிவந்தது மார்ச் எட்டாம் தேதி பெண்மணியுடைய பிறந்தநாளன்று பெண்ணுடைய தாலியை பறித்த சம்பவம் இதே காசியாபாதில் நடந்தது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குவாலியரில் ஒரு மேலா ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறது அந்த ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட பதிமூன்று பெண்களுடைய தாலியை பறித்து சென்ற அந்த கதை வெளிவந்திருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராய்கடில் அதே போன்ற பல பெண்களுடைய தாலியை பறித்த அந்த கதையும் வெளிவந்திருக்கு எல்லாமே பிஜேபி இருக்கக்கூடிய சாசனம் மட்டும்தான் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கெல்ஜிபூர் என்கிற இடத்தில் மூன்று டசனுக்கு மேற்பட்ட பெண்கள் அதாவது முப்பத்தி ஆறு பெண்களுடைய தாலியை ஒரே இடத்தில் ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பறித்திருக்கிறார்கள் இதை பற்றி எந்த விதமான கேள்வி கேட்பாடும் பிரைம் மினிஸ்டர் மோடி கேட்கவில்லை பிரைம் மினிஸ்டர் மோடி சிவராஜ் சிங் சௌஹானுடைய ரெசிக்னேஷனை கேட்டாரா அல்ல இதை பற்றி பேசினாரா என்று நீங்கள் கேட்டீர்கள்லாம் கிடையாது குஜராத்திற்கு வந்து விடலாம் மங்கயோம் பிஜேபியுடைய சாசனம் மட்டும்தான் குஜராத்ல இதே போன்ற மங்கள் சூத்ர பல்வேறு இடங்களில் தாலியை பறிக்கக்கூடிய பல்வேறு இன்சிடென்ட்ஸ் வரும்போது குஜராத் அரசாங்கம் இதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் தாலியை பறித்தவர்கள்லாம் பத்து ஆண்டுகள் உங்களுக்கு சிறை தண்டனை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு பெண்மணி அகமதாபாத் குஜராத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் மதிப்பிற்கான ஒரு தாலியை பறித்து சென்று விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அசோக் பட் சீனியர் லீடர் ஆஃப் பிஜேபி இவருடைய மகள் அகமதாபாத்லேயே அதிகாலையில் வாக் செய்து கொண்டிருக்கும் போதே அவருடைய தாலியை பறித்த அந்த சம்பவம் பிரியங்கா காந்தி இங்கே மட்டும் நிக்கவில்லை प्रियंका गांधी उड़ी है इनके जब देश में उन्होंने कहा था कि कल से लॉकडाउन हो जाएगा और सारे मजदूर पूरे देश भर से बैंगलोर से भी निकले यूपी से भी निकले बिहार से भी निकले देश के अलग अलग जगहों से पैदल निकलने क्योंकि उन्होंने ट्रेन बंद करा दी बस बंद करा दिया जब खाना पीना नहीं मिल रहा था शहरों में कोई जीने का सहारा नहीं मिल रहा था किसान 600 से ज्यादा किसान जब आत्महत्या कर चुके थे तब महिलाओं ने अपना सोना बेचा अपना मंगलसूत्र बेचा अपने परिवार के लिए तब मोदी जी कहा गए लॉकडाउन थे लॉकडाउन बोलते हैं நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நடந்து சென்ற போது பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசில இருந்து பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து நடந்து செல்லும் போது இன்னொரு பக்கம் இதே லாக்டவுன் நடந்த தருணத்திலேயே அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொலை செய்யப்பட்டார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்தார்கள் அன்னைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி வாயை துறக்கவில்லை அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் தன்னுடைய நகையை வெற்று தன்னுடைய தாலியை வெற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வந்தார்கள் அன்னைக்கு இவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பிரியங்கா காந்தி மேடையிலிருந்து எடுத்து வைக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு இளைஞர்களுக்கு என்ன செய்தார் இந்த நாட்டு பெண்களுக்கு என்ன செய்தார் இந்த நாட்டு வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்காக என்ன செய்தார் இந்த நாட்டிற்குரிய விலைவாசியை குறைப்பதற்காக என்ன செய்தார் இது போன்ற வார்த்தைகளை ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுவதல்ல என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அக்னிபத் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் எங்களுடைய சாசனம் வந்துவிட்டால் இந்த அக்னிபத் என்கிற திட்டத்தை நாங்கள் முறித்து விடுவோம் என்று கூறியிருந்தார் ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி அக்னிபத் திட்டம் அவ்வளோ நல்ல திட்டமாக இருந்தால் அதை பற்றி பேச மறுத்து வருகிறார் ஏன் வேலைவாய்ப்பை பற்றி பேச மறுத்து வருகிறார் ஏன் தாலியை பற்றி பேசுகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி என்கிற கேள்வியை பிரியங்கா காந்தி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் இன்னைக்கு கேட்டு வருகிறார்கள் இஸ் இஸ் வாட் யூ டிசர்வ்

உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த நகரங்கள் இருக்கிறது இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்து டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம் விஷயங்களை செய்து இது போன்ற விஷயங்கள் பேசப்பட இது போன்ற மதத்தை வைத்தோ தாலியை வைத்தோ நகையை வைத்தோ ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார் ஆன்டி முஸ்லிம் பிச்சை பிரைம் மினிஸ்டர் மோடி ஒவ்வொரு முறையும் கையில் எடுத்து மோட்டை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார் அதாவது இஸ்லாமிய ஒரு ஐடியாலஜியை தான் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆர் எஸ் பிஜேபி எடுத்து வைப்பதாக கூறியிருக்கிறார்கள் அப்போ இந்துக்களுக்காக இவர்கள் இந்த அளவில் உணர்வாக பேசி வருகிறார்கள் என்றால் ஹிந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே அதை பற்றி பேசுவாரா பிரைம் மினிஸ்டர் மோடி ஹிந்து இளைஞர்களுடைய அக்னிவீர்க்காக அந்த அக்னிவீர் திட்டத்திற்கான அர்த்தம் என்ன அதை பேச அதை பத்தி பேசுவாரா ஹிந்து இளைஞர்களுக்காக என்ன செய்கிறீர்கள் இந்து இளைஞர்களுக்காக என்ன செய்தீர்கள் என்கிற அந்த கணக்கை கொடுக்க முடியுமா மோதிஜியா ராஜஸ்தானில் மங்கள் சூத்ரி என்கிற விஷயத்தை எடுத்து வைத்து ஹனுமான் சாலிசா என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்து மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை மட்டும் பார்க்கவில்லை இந்த இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை கூட முறிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பார்க்க தொடங்கி இருக்கிறது அப்போது இது பிரச்சனை இல்லை என்றால் வேறு என்னதான் பிரச்சனை கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்களுடைய நிலை என்று நீங்கள் பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் இபி சிபிஐ ஐடி இது போன்ற இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்களாக இருக்கட்டும் அனைத்து நபர்களையுமே கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை தான் பிரைம் மினிஸ்டர் மோடி பிஜேபி செய்து வந்திருக்கிறது சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியானது ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்ட் கார்பரேஷன் ஏபிசியுடைய சவுத் ஏஷியா பியூரோ சீஃப் அவனி டயஸ் இவருடைய விசாவை எக்ஸ்டென்ட் செய்யவில்லை காரணம்

என்டர்வெயின் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்டர்வெயின் செய்ததற்கு பின்பு இரண்டு மாதங்கள் எக்ஸ்டென்ஷன் கிடைத்தது ஆனால் அதற்கு முன்பே அவனி பறந்து சென்று விட்டார் இந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய பத்திரிகை துறையை சிதைத்திருக்கிறார்கள் ராகுல் காந்தியுடைய உரையும் வெளிவந்திருக்கிறது பெஹலி பார் किसी भी राजनीतिक पार्टी ने हिंदुस्तान के इतिहास में पहली बार संविधान पर முதல் முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் முதல் முறையாக இந்த 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 நாட்டு 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 கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் மீது தாக்குதலை நடத்திய கட்சி பிஜேபி ஆன்மாவை சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள் அவர் சம்விதான் கோஷிஷ்யூஷனை அளிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள்

ஒரு எம்.பி. இதே बीजेपी சாரတဲ့ எம்.பி. கொடுத்த ஸ்டேட்மென்ட் நாங்க மீண்டும் ஒருமுறை வெற்றி பெற்று வந்து விட்டோம் என்றால் எங்களுக்கு 400 നമ്പർ கழித்து விட்டதென்றால் இந்த நாட்டிற்குக் கூடிய கான்ஸ்டிடியூஷனை நாங்க மாற்றி விடுவோம். मैं महाराष्ट्र को और बाकी देशवासियों को मैसेज देना चाहता हूं कि हमारे संविधान को कोई भी दुनिया की कोई भी शक्ति नहीं बदल सकती। ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் இருந்து இந்த உரையை கொடுக்கும்போது நான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே ஒரு விஷயத்தை விடுகிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை யாராலையுமே மாற்ற முடியாது இந்த நாட்டின் ஆன்மாவை மாற்ற முடியாது மே கோய்பி சக்தி நகி பதில் சக்தி ஹெ பதா லோகோனே अपने आप को क्या समझ रखा है संविधान हिंदुस्तान की आवाज़ है गरीबों की आवाज़ है पिछड़ों दलितों आदिवासियों की आवाज है इसको कोई नहीं बदल सकता है कोई शक्ति इसको बदल नहीं सकती है इन इन कुल कुछ दलित समुदाय आदिवासी पिंदा अनेबल சம்விதான் அதாவது கான்ஸ்டிடியூஷன் மீது ஒரு அரசியல் கட்சி தாக்குதலை நடத்தும் போது அந்த அரசியல் கட்சியை நீங்க எப்படி பார்ப்பீர்கள் வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி ஆகிறார் அடுத்த நாளை நீங்க பார்த்தீர்கள் பிஜேபியில் போய் இணைந்து விடுகிறார் எந்த அளவில் கான்ஸ்டிடியூஷன் ஆபத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது ரஞ்சன் கோகோய் இன்னொரு நீதிபதி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பின்பு அவருக்கு பிஜேபியில் ராஜ்யசபா எம்பி பதவி கிடைத்துவிட்டது எதற்காக கிடைத்தது என்ன செய்ய போனார் என்ன சாதித்து விட்டார் என்று யாருக்குமே இதுவரை தெரியவில்லை எலெக்ஷன் கமிஷனர்களுடைய அப்பாயின்மெண்ட் இது சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட் அதை பற்றி கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் பல நபர்கள் பல ஆக்டிவிஸ்ட்களை ஆறு ஆறு ஏழில் வருடம் வரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம் இது மட்டுமல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது வழக்குகள் போட்டு அவர்களுடைய பார்லிமெண்ட் ஷிப்பை கூட ரத்து செய்ய பார்த்தது இந்த நாட்டு அரசாங்கம் ஆரக்ஷன் ரிசர்வேஷன் ரிசர்வேஷனை விடுவோம் என்று கூறிய அந்த விஷயத்தையும் வெளியெடுத்து காட்டத் தொடங்கிவிட்டார்கள் இப்போ பிஜேபி ரிசர்வேஷன் எல்லாம் நாங்கள் முறிக்க மாட்டோம் கவலைப்படாதீர்கள் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று கூறி வருகிறார்கள் ஹனுமான் சாலிசா ராமர் கோவில் ஹிந்து முஸ்லிம் நகை இந்து பெண்கள் இது போன்ற வார்த்தைகளை மட்டுமே வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஓட்டை சேகரிக்கும் போது அந்த வார்த்தையை நீ எப்படி பார்ப்பீர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிஜேபி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட ஒரு கருத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் ஒரு மேனிஃபெஸ்டோவை கொண்டு வருகிறார்கள் ஏப்ரல் நான்காம் அந்த எழுதாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த எழுதப்படாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் மங்கள் சூத்திரம் அதாவது தாலியை பறித்து விடுவார்கள் அப்படின்னு நீங்க எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போட்டீர்கள் இந்தியாஸ் தாலியை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறேன் இரண்டாவது இஸ்லாமியர்கள் கையில் அனைத்து சொத்துக்களையும் கொடுத்து விடுவார்கள் கிடையாது இதுவும் எழுதப்பட மூன்றாவதாக அப்படி நீங்கள் ரெண்டு வீடு வைத்திருந்தீர்கள்னா ரெண்டிலிருந்து உன்னை பறித்து இல்லாத நபருக்கு கொடுத்து விடுவார்கள் கார் ரெண்டு வைத்திருந்தீர்கள்னா அதை பறித்து இல்லாத நபர்கள் கொடுத்து விடுவார்கள் இந்த நாட்டில் ஷரையா லா லா இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் அதுவும் கிடையாது எந்த விஷயத்தை அவர்கள் எழுதவில்லையோ பேசவில்லையோ அதையெல்லாம் பேசிவிட்டார்கள் என்று ப்ரைம் மினிஸ்டர் மோடி கூறும்போது கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த நாட்டு இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீர்கள் நீங்கள் ப்ராமிஸ் செய்தபடி இரண்டு கோடி வேலை வாய்ப்பு எங்கே நூறு ஸ்மார்ட் சிட்டிஸ் எங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வருமானம் இரட்டை ஆகிவிடும் இரட்டை மடங்கு ஆகிவிடும் என்று கூறினீர்களே அது எங்கே இந்த நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறினீர்களே மணிப்பூர் விவகாரம் என்னானது ஹாத்ரஸ் விவகாரம் என்னானது இந்த நாட்டின் பெண் வீராங்கனைகள் ரோட்டில் இறங்கி போராடிய போது அது என்னானது இதை பற்றி நீங்கள் பேச மறந்து விடுகிறீர்களே விலைவாசியை குறைத்து விடுவோம் என்று தானே நீங்கள் வந்தீர்கள் இன்னைக்கு விலைவாசி எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறதே அதை பற்றி நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கும் என்று கூறினீர்களே இன்னைக்கு அதே பெட்ரோல் டீசலின் விலை நூறு ரூபாயை தாண்டி நிற்கிறது நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் எல்பிஜி சிலிண்டரோட விலை சரிந்துவிடும் என்று கூறினீர்களே நானூறு ரூபாய் விற்று கொண்டிருந்த அதே எல்பிஜி சிலிண்டர் இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் விற்று கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய யூரியா மூட்டைக்கு முந்நூறு ரூபாய் என்று கூறி வருகிறீர்கள் நானூறு ரூபாய் விற்று கொண்டிருந்தது நானூறு ரூபாய் விற்று கொண்டிருந்த அதே யூரியா பாக்கெட்டில் நீங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக எம்ஆர்பி எழுதிவிட்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து நாங்கள் சப்சிடியை கொடுத்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு யூரியாவை கொடுத்து வருகிறோம் என்று ஏமாற்றி வருகிறார்கள் அதாவது நானூறு ரூபாய் எந்தவிதமான விதமான இல்லாமல் ஒரு அரசாங்கம் கொடுத்து கொண்டிருந்தது இவர்கள் எம்ஆர்பி விலையை ஏற்றி அதிலிருந்து சப்சிடியை கொடு குறைத்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுவார் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்